வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான ஐந்தாவது டெஸ்ட் போட்டி வந்து நடக்கலை வேறு ஒரு நாளில் வந்து இந்த போட்டி வந்து நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு அணி தரப்புலையும் வந்து பேசி முடிவு வந்து எடுத்திருக்காங்க இருந்தாலும் வந்து இங்கிலாந்து அணி பார்த்திங்கன்னா இதில் வந்து மோசடி வேலையை தான் வந்து செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நாலு போட்டிகள் முடிவடைந்த நிலையில் வந்து ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் வந்து இந்தியா தான் முன்னிலையில் வந்திருக்காங்க அந்த மாதிரி சூழலில் வந்து ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை ட்ரா பண்ணாலே வந்து தொடர் வந்து ஈஸியாக இந்தியா வந்து ஜெயிச்சிருவாங்க ஆனால் அந்த மாதிரி சூழலில் தான் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் வந்து டார்கெட் பண்ணி இங்கிலாந்து இங்கிலாந்து வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காய் நகர்த்தி வந்துட்டு இருக்காங்க அதாவது வந்து இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டி தொடங்குவதற்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா போட்டியை வந்து கேன்சல் பண்ணாங்க அதுக்கு காரணம் என்னென்னா ரவி சாஸ்திரி ஃபீல்டிங் கோச்சு பவுலிங் கோச்சு அதேமாதிரி வந்து ஃபிசியோ இந்த மாதிரி நாலு பேருக்கு வந்து கொரோனா வந்து பாசிட்டிவ்னு வந்துச்சு அதன் பிறகு வந்து வீரர்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணாங்க வீரர்களுக்கு வந்து நெகட்டிவ்னு வந்துச்சு இருந்த போதிலுமே வந்து பாதுகாப்பை மனசில் வச்சுக்கிட்டு வந்து பிசிசி வந்து போட்டியை நடத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் வந்து போட்டி வந்து நடக்கலை இப்போ ரூல் படி பார்த்திங்கன்னா யார் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகளை தான் நான் வந்து சொல்ல போகிறேன் இப்போ முதல் ரூல் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொரோனோனால ஒரு போட்டி வந்து ரத்தாகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த போட்டிக்கு வந்து எந்த பாயிண்ட்ஸும் வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து ஐந்தாம் டெஸ்ட் போட்டிக்கு வந்து எந்த பாயிண்ட்ஸும் கொடுக்கலனா இந்தியா வந்து ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் வந்து சீரீஸ் வந்து ஜெயிச்சிடுவாங்க சரி ஓகே இப்போ அந்த கொரோனா இல்லை வேறு ஏதோ ஒரு ஒரு காரணத்துக்காக ஒரு அணி வந்து அவங்களாம் வந்து முன் வந்து விலகிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்போனட் டீம் வந்து ஜெயிச்சதாக வந்து அறிவிப்பாங்க இங்கிலாந்து வந்து இந்த ஒரு பாயிண்டை தான் வந்து இப்போ வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க அப்போ அந்த மாதிரி நடந்துச்சு ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற கணக்கில் வந்து சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிரா ஆயிரும் ஆனால் வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்குன்னு ஒரு ரூல் இருக்கு அந்த சாம்பியன்ஷிப் ரூல் வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு டீம் வந்து தானா முன் வந்து விலகுனாலோ இல்லை ரெண்டு டீமுமே தானா முன் வந்து விலகினாலோ அந்த போட்டிக்கு வந்து எந்த பாயிண்ட்ஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா சாம்பியன்ஷிப் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சொல்லக்கூடிய ரூல் அப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு தான் வந்து வெற்றி இப்போ வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து கொரோனாவால் இந்த போட்டி வந்து ரத்தாகலை இந்திய வீரர்களுடைய மனநிலை வந்து சரியில்லை இந்திய வீரர்களுடைய அச்சம் காரணமாக தான் வந்து ரத்தாயிருக்கு அதனால் வந்து இங்கிலாந்து ஜெயிச்சதாக தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விடாப்பொடியாக வந்திருக்காங்க சரி இந்த போட்டி வேற ஒரு நாளில் நடத்திக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்த போதிலுமே கூட ஐசிசிக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அதில் வந்து இதற்கான விசாரணை வந்து உடனே வந்து நடத்தணும் இந்த பிரச்சனை வந்து உடனே முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து ஐசிசிக்கு வந்து போயிருக்காங்க ஐந்தாவது டெஸ்ட் போட்டி வந்து நடக்காமலே பார்த்திங்க அப்படின்னா எப்படியாச்சும் வந்து தோல்வியை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுனால கிட்ட வந்து தோற்றுறக்கூடாது சீரியஸ் வந்து நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து மோசமான செயலில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி